தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் மனித நெஞ்சுகள் கணக்கும் இன்றைக்கு வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டி வைஷ்ணவ் காலேஜ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட எல்லா கவுன்சிலிங்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன கவுன்சிலிங்னு பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்குதுதான் லாஸ்ட் கவுன்சிலிங். இன்றைக்கி வந்து ஷிஃப்ட் டூக்கு வந்து நடக்குது கவுன்சிலிங்கு. எப்போ பார்த்தீங்கன்னா 11/7/2022 காலைல 8:45 உங்களுக்கு வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க. 9 மணிக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பிஃபோர் டைமிங்கே போயிடுங்க. 8:45 வந்து கவுன்சிலிங் ஃபார்ம் தராங்கன்னா ஒரு 8:00 ஒரு 8:30 போயிடுங்க. ரொம்ப லேட்டாக அப்படின்னா விட அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அது வந்து அதுக்கு என்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா B.sc டேட்டா சயின்ஸ். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:10 கம்மியாக தான் இருக்குது, போய் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 10:45 வந்து ஃபார்ம் தருவாங்க. 11:00 வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் 10:45 நீங்கள் 10:45 போகாதீங்க, ஒரு 10:30 ஒரு 10:00 அந்த மாதிரி போய் வெயிட் பண்ணுங்கள். என்ன கோர்ஸ் பண்ணுறோம், என்ன கோர்ஸ் வந்து நடக்குது பார்த்தீங்கன்னா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இப்போ நிறைய புதுசாக அவங்க வந்து இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க இந்த கோர்ஸை. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு ஷிஃப்ட் 2 தான் இதுவும். கட் ஆஃப் வந்து 3:57. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 கோர்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்களே, ஷிஃப்ட் 2 மட்டும்தான். ஷிஃப்ட் 1 கோர்ஸஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம சேனலில் அதெல்லாம் போட்டுட்டோம். ஷிஃப்ட் 2 பார்த்தீங்கன்னா எல்லா கவுன்சிலிங்குமே முடிஞ்சிச்சு, அதுவும் நம்ம சேனலில் போட்டாச்சு. இது வந்து இதுதான் இன்றைக்கி லாஸ்ட், அவ்வளோதான். இதோடு வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிருது. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் அதை அப்டேட் பண்ணலாம் தான் சொல்லிவிட்டு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஒரிஜினல் டிசி, ஒரிஜினல் 10th, 12th, 11th, 12th மார்க் ஷீட்ஸு, உங்களோட ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆஃப் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கேஷும் எடுத்துகிட்டு போயிடுங்க, ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஆஃப் பேமெண்ட்லாம் பண்ணாங்க, ஒத்துக்க மாட்டாங்கன்னா சொல்லுவாங்கன்னா, சார் உங்களுக்கு பின்னாடி நிறைய ஆளுங்க வீட்டில் இருக்க வெயிட் பண்ணிக்கோங்க சார், கேஷ் வச்சுட்டு உங்கள் பையன் மார்க்னால தான் நாங்கள் வச்சுட்ருக்கோம் அப்படின்வாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மார்க் இருந்தும் காசு எடுத்துன்னு போகாமல் வந்து நீங்கள் வந்து இது விட்டுறாதீங்க. அப்படி நீங்கள் காசு எடுத்துகிட்டு போகலன்னா அவங்கள வந்து வெயிட்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. அடுத்தடுத்த ஆள் வந்து அழகாக அட்மிஷன் போட்டுட்டு சீட்டு காலியாகும். ஸோ அதனால் கேஷ் ஃபுல் பேமெண்ட் எடுத்துகிட்டு போங்க. பேரண்ட்ஸும் கூட கொஞ்சம் கூப்பிட்டு போயிடுங்க. மார்க் நல்ல ஒரு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போயிடுங்க. கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஷிஃப்ட் 2 இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நிறைய சீட்டை அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஷிஃப்ட் 1 தான் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கிடைக்குது. ஷிஃப்ட் 2 பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். அட்டன் பண்ணதுக்கு வந்து அட்டன் பண்ணாலே உங்களுக்கு அந்த மார்க் இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஷிஃப்ட் 2 வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் சீட் தானே, அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது அப்டேட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இது பண்ணேன். இதான் லாஸ்ட்டு. எல்லோரும் கேட்டிருக்கீங்க செகண்டு கவுன்சிலிங் வருமா இருக்குமா இருக்குமான்னு சொல்லிட்டேன்னு. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் வந்து காலேஜில் படிக்கிறவங்களாம் இல்லை இருக்காது செகண்ட் கவுன்சிலிங், இதுதான் இதோட அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே மேனேஜ்மெண்ட்டு தான் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிக்கு இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, பப்ளிக்கு இவ்வளோதானா. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து போய் சேரணுன்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு காசு கட்டி அந்த மாதிரி தான் சேரணும். மேனேஜ்மெண்ட் சீட் சொல்லாமல் தான் ரொம்ப ஒரு லேக்ஸ் கணக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. பப்ளிக் கவுன்சிலிங் எடுத்து நிறைய ஆளுங்களை எடுத்துகிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள், இந்த 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 இது ஒரு கோர்ஸ் அப்ளிகேஷன் போட்டவங்களாம் நீங்கள் வந்து போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், சாரி போய் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, இதுதான் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் சொல்லணும் வீடியோ போட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கொயர் அண்ட் தென் பை ஃப்ரம் குணா. எல்லாம் ஜாலியாக கேத்தா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். டிஜே ஷோவில் போய் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஜிஎஸ்சி காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். சியர்ஸ் காய்ஸ்.